வணக்கம். எங்கள் வாழ்க்கையிலே எது சரி எது பிழை என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட பல கருத்துக்கள் இருக்கின்றன, முரண்பாடான சிந்தனைகள் இருக்கின்றன. நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் சரியென்று நினைத்து கொண்டுதான் செய்வோம். நாங்கள் பிழை என்று அதை நினைப்பதில்லை. ஆகவே எது சரி எது பிழை என்பதை பகுத்தறிந்து தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு தெளிவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களுடைய கலாச்சாரத்திலே, பண்பாடிலே, எங்களுடைய சமூகத்திலே பல விடயங்களுக்கு தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கேள்விகளால் ஒரு வேள்வி பயணித்துக் கொண்டிருக்கிறது. எங்களோடு இலங்கையிலும் இந்தியாவிலும் சர்வதேச ரீதியாகவும் தன்னுடைய மொழி ஆளுமைகளாலும் தன்னுடைய புதுமையான சிந்தனைகளாலும் பல மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டு வருகின்ற திரு கம்பவாரதி ஈனா ஜெயராஜய்யா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஒரு நல்ல மாணவன் சமூகத்துக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு நல்ல ஆசானிடம் இருந்து பட்டயம் தீட்டப்பட வேண்டும். ஒரு நல்ல ஆசான் ஒரு நல்ல மாணவனை பட்டயம் தீட்டி சமூகத்துக்கு அனுப்புகின்ற பொழுது அவன் சமூகத்திலே ஒரு நல்ல பிரஜையாக மாறுகின்றான். ஆகவே மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருப்பவர்கள் எங்கள் சமூகத்திலே இந்த ஆசான்கள். ஆகவே இன்றைய தினம் இந்த ஆசிரியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் பேசப்போகிறோம். ஐயா, முதலாவதாகவே ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லாவற்றிலும் தமிழர் பண்பாடு, தமிழர் மரபு என்றெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். இந்த ஆசிரியத்துவத்திலும் தமிழர் மரபு இருக்கிறதா? நிறையவே இருக்கிறது. முதலிலே ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் திருக்குறளை யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பேரறிஞரிடம் படித்தேன். ஒரு குடிசைக்குள்ளே அவரோடு உட்கார்ந்திருந்து தனியே படித்தேன். அவர் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர் என்று அவரை சொல்வார்கள். ஒரு முறை நானும் அவரும் இருந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது அவரிடம் நான் கேட்டேன், ஒரு நல்ல ஆசிரியனுக்கு என்ன லட்சணம் வேண்டும் என்று கேட்டேன். என்னுடைய எதிர்பார்ப்பு, அவர் அப்படி படித்திருக்க வேண்டும், இப்படி ஏதோ பலது சொல்வார் என்று எதிர்பார்த்தால் அவர் சொன்ன பதில், மாணவன் மேலே அன்பிருந்தால் அவன்தான் நல்லாசிரியன் என்றார். எனக்கு அது முதலிலே புரியவில்லை. நான் கேட்டேன், அவன் படித்திருக்க தேவையில்லையா, மற்ற தகுதிகள் தேவையில்லையா என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், மாணவன் மேலே அன்பிருந்தால் மாணவனை உயர்த்த வேண்டும் என்று ஆசிரியன் நினைப்பான், அப்படி உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அவன் தினம் தினம் படிப்பான் என்று அவனுடைய மற்ற நற்பண்புகள் எல்லாம் இதிலே இருந்து பிறக்கும் என்று சொன்னார். அது உண்மை என்று நான் நம்புகிறேன். தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே நல்லாசிரியனுக்கான பல லட்சணங்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழருடைய இலக்கண நூல்கள் தொடங்குகிற பொழுதே நல்லாசிரியனுக்கான லட்சணம் என்ன, நல்ல பொருத்தமில்லாத ஆசிரியனுக்கான லட்சம் என்ன, மாணவனுக்கான லட்சணம் என்ன, இவையெல்லாம் சொல்லித்தான் ஒரு நூல் மரபுக்கு வருகிறார்கள். அதிலே நல்லாசிரியனுக்கு அவர்கள் சொன்ன லட்சணம் என்பது அது இன்றைக்கும் 100% பொருந்துகிற லட்சணம். அவர் 4 உதாரணம் சொன்னார்கள். மலை நிலம் பூவே துலாக்கோல் அன்ன நுழைவில் இயல்புடையோர் என்று சொன்னார்கள். இந்த 4 தன்மை ஒரு ஆசிரியரிடம் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் சொன்ன அதற்கு பிறகு விளக்கம் சொல்லுகிறார்கள். மலை போல இருக்க வேண்டும், நிலை போல நிலம் போல இருக்க வேண்டும், மலர் போல இருக்க வேண்டும், துலாக்கோல் போல இருக்க வேண்டும். துலாக்கோல் என்றால் தராசு. அதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம், மலை என்பதற்கு பிறகு அதற்கு தனியே சூத்திரங்கள் செய்கிறார்கள். நான் அதையெல்லாம் விட்டுவிட்டு விவரத்தை சொல்கிறேன். மலை போல் என்றால் ஒரு மலையை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது அல்லவா. ஒரு பெரிய மலையை பார்க்கிற பொழுது இது எவ்வளவு அகலமாக இருக்கும், எவ்வளவு நீளமாக இருக்கும், இதற்குள்ளே என்ன விலங்குகள் இருக்கும் என்று ஒன்றும் விளங்காமல் ஒரு பிரமிப்பு ஏற்படுவது போல ஒரு ஆசிரியனை கண்டால் மாணவனுக்கு அந்த பிரமிப்பு ஏற்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்படி வந்தால் ஆசிரியனை மாணவன் மதிப்பான். இன்றைக்கு ஆசிரியர்களை மாணவர்கள் மதிக்கிறார்கள் இல்லை என்றால் ஆசிரியர்களிடம் அந்த பிரமிப்பு இல்லை. கிட்டத்தட்ட தனக்கு சமமான உடையிலே ஆசிரியன் மாணவனுக்கு சமமாக நிற்க பார்க்கிறான். அறிவிலேயும் அதிக வித்தியாசம் இல்லை. 8ஆம் வகுப்புக்கு 8ஆம் வகுப்பு படித்தவர் படிப்பிக்க வருகிறார். நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். பழைய காலத்திலே ஒரு ஆசிரியன் என்பவனுக்கும் மாணவனுக்கும் இடையிலே அறிவு வித்தியாசம் என்பது மிக அதிகம் இருக்கும். அதிலே நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆசிரிய தொழிலுக்கும் வைத்திய தொழிலுக்கும் அன்றாடம் படித்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் படிப்பு ஒவ்வொரு நாளும் அறிவு வளர்ந்து கொண்டு போகிறது. மாணவனும் அதிலே வளர்ந்து இன்றைக்கு அதிகம் மாணவன் கருவிகள் பல வந்துவிட்டபடியால் அவன் புது புது செய்திகளை தெரிகிறான். அவன் அடுத்த நாள் அதை ஆசிரியரிடம் சோதிப்பான். ஆசிரியருக்கு தெரியவில்லை என்றால் அன்றையோடு அவனுக்கு அது அவர் மேலான மதிப்பு குறைந்துவிடும். அதனால் தான் சொல்லுகிறார், அந்த பிரமிப்பு உண்டாக வேண்டும். அளக்கலாக அருமையும் பெருமையும் என்று அதற்கு சொல்வார்கள். வாத்தியாரை மாணவன் அளக்கக்கூடாது. அளக்க மாட்டாத அளவுக்கு அவர் உயர்ந்து நின்றால் ஆசிரியர் மேலே ஒரு மதிப்பு வரும். அதற்கு பிறகு மலரை உதாரணமாக சொல்கிறார்கள். அதாவது ஒரு ஆசிரியன் பார்த்தால் ஒரு ஈர்ப்பு வர வேண்டும்.
ஒரு பூவை பார்த்த உடனே எப்படி நமக்கு ஈர்ப்பு வருகிறதோ அப்படி ஆசிரியன் வகுப்புக்கு வந்த உடனே அந்த அந்த ஈர்ப்பு மலர்ச்சி சந்தோஷம் மாணவனுக்கு ஏற்பட வேண்டும். அதுக்கு பிறகு நிலம் என்ற ஒரு உதாரணம் சொன்னார்கள். அதாவது தாங்குகிற தன்மை, குழப்படி செய்கிற மாணவன், குழப்படி செய்யாத மாணவன் என்று பல மாணவர்கள் ஒரு வகுப்பிலே வருவார்கள். எப்படி ஒரு நிலம் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரையும் தாங்கி நிற்கிறதோ அதுபோல தாங்குகிற தன்மை ஆசிரியனுக்கு வேண்டும். கடைசியாக துலாக்கோலை சொல்கிற துலாக்கோல்னா தராசு. அந்த தராசு எப்படி நடுநிலைமையாக இருக்குமோ அப்படி ஒரு ஆசிரியன் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்று நல்லாசிரியர் இலக்கணத்தை நாலு வகையாக சொல்லியிருக்கிறார்கள். பிழையான ஆசிரியனுக்கு நாலு உதாரணம் சொல்லியிருக்கிறார்கள். அது ரொம்ப சுவையான விஷயம். பிழையான நாலு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கலப்பை குடமே மடற்பனை முடத்தெங்கு என்று நாலு விஷயம் சொல்கிறார்கள். கலற்பை குடம் என்றால், ஒரு காலத்திலே இந்த கலற்காய் என்று ஒரு காய் இருந்தது. அது கிட்டத்தட்ட இன்றைக்கு நாங்கள் பாவிக்கிற மாபிள். அதை வைத்தால் ஓடி தெரியும். அதுக்காக என்ன செய்வார்கள், குடத்துக்குள்ளே போட்டு வைப்பார்கள். அந்த காலத்திலே அந்த காயை விளையாட்டுக்கு பயன்படுத்துவார்கள் என்று நினைக்கிறேன். அதை ஒரு குடத்துக்குள்ளே போட்டு தான் அதை எடுக்கலாம். அந்த குடத்துக்குள்ளே போட்ட அந்த கலற்காயை நீங்கள் உதாரணத்துக்கு மாபிளை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு குடம் நிறைய மாபிளை போட்டுவிட்டு அதை கவிட்டால் அப்படியே சிதறி ஓடும். சில ஆசிரியர்கள் அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் படிப்பை ஒரு ஒழுங்கில் படிக்க மாட்டார்கள். அதாவது மாபிளை குடத்துக்குள்ளே போட்டால் முதல் போட்ட மாபிள் கீழே நிற்கும், ரெண்டாவது போட்ட மாபிள் மேலே நிற்க, எல்லாம் கலந்து போய் நிற்கும். அப்போ அவர்கள் படிக்கிற பொழுதும் அப்படித்தான், எல்லாத்தையும் கலந்து படிப்பார்கள். பிறகு கொடுக்குற பொழுதும் ஒரு ஒழுங்கில் கொடுக்க மாட்டார்கள். எப்படி மாபிள் குடத்தை கவிட்டோடனே அப்படி சிதறி ஓடுகிறதோ அப்படி முன்னுக்கு பின் தொடர்பு இல்லாமல் சிதறி ஓடும். இது ஒரு உதாரணம். அதாவது பிழையான ஆசிரியன் இப்படி இருப்பான். அதாவது படித்ததை ஒழுங்கின்படி வைத்து ஒழுங்கின்படி கொடுக்க தெரியாதவன் என்பவன் ஒருவன். அடுத்தது இன்னொரு உதாரணம் சொல்கிறார்கள், பருத்தி குண்டிகை என்று ஒன்று. அதாவது பழைய காலத்திலே பஞ்சு எடுத்து சேர்த்து வைக்கிற, பஞ்சை வெளியில் வைத்தால் அது பறந்து போய்விடும். அதுக்காக என்ன செய்வார்கள், பஞ்சை இந்த சுரக்காய் முட்டி என்று சொல்வார்கள், சுரக்காய் கூடு, அது வாய் சின்னனாக இருக்கும், கீழே அகலமாக இருக்கும், அதற்குள்ளே இந்த பஞ்சை தடியாலே வைத்து அமைத்தி அமைத்தி வைக்கிறது. பிறகு எடுக்கிற பொழுது கிண்டு கிண்டி எடுப்பது. சில ஆசிரியர்கள் அப்படி இருக்கிறார்கள். அதாவது படிக்கிற பொழுதும் தாங்கள் கஷ்டப்பட்டு படிப்பார்கள். உள்ளே அமர்த்துவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளுக்கு போகும். பிறகு அவர்கிட்ட இருந்து எடுக்கிறதென்றாலும் மாணவன் கிண்டி கிண்டி தான் எடுக்க வேண்டும். இது ரெண்டாவது உதாரணம் சொல்கிறார்கள். இன்னும் ரெண்டு உதாரணங்கள் இருக்கின்றன. அதாவது அந்த உதாரணங்கள் அவர்கள் சொல்லுகிறது இன்னும், அதாவது மடப்பனை என்று ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். அதாவது பனையிலே ஓலை வெட்டாத பட்சத்திலே அந்த அந்த பனையினுடைய தடி இப்படி நீட்டிக்கொண்டு நிற்கும், அதில் ஏற முடியாது, அதை வெட்டி விட்டுரும். அப்படி சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அது அந்த பனை மரத்திலிருந்து பனம்பழம் எடுக்க வேணும் என்றால் அது தானாக விழுந்தா தான் எடுக்கலாம், நாங்கள் ஏறி பிடுங்க முடியாது. அதுபோல் சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்கிட்டருந்து எப்போயாவது விழுந்தால் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமே தவிர அவராக நாங்கள் போய் நினைத்து அவர்கிட்டமிருந்து ஒன்றை வாங்க முடியாது. இது மூன்றாவது குறையுள்ள ஆசிரியர். நாலாவது ஆசிரியர் முடத்தெங்கு என்கிறார்கள். தென்னை மரம் சிலது வீட்டிலே இருக்கும். நாங்கள் தென்னை உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி வளர்ப்போம். அது வளைந்து போய் அடுத்த வளவுக்குள்ளே தேங்காயை வெளுத்தும். அதுபோல் அவரை உபசரிக்கிற பணிகிற மாணவன் ஒரு பக்கத்தில் இருப்பான். இவர் வேறு தேவைக்காக அதாவது வசதிப்பட்ட மாணவனுக்கு போய் இளநீர் வெளுத்தி கொண்டு இருப்பார். இது நாலு ஆசிரியர்களையும் குற்றமுள்ள ஆசிரியர்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு விளங்குகிறது, ஒரு நல்லாசான் எவ்வாறு இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஒரு நல்லாசான் அல்லாதோர் எவ்வாறு இருப்பார்கள் என்ற அந்த லட்சணங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். ஐயா, ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுவாகவே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பாடல் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுடையான தொடர்பு புனிதமானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மாணவனுக்கு ஆசிரியரிடமிருந்து பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றோ அல்லது ஆசிரியனை பார்த்து ஒழுக வேண்டுமென்றோ எண்ணப்பாங்கு ஏற்படும். ஆனால் அண்மை காலங்களில் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு போக்கை பார்க்குறோம். சில வேளைகளிலே சில மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான தொடர்புகள் மிக நெருக்கமானதாக இருக்கும். நண்பர்கள் போல இப்பொழுது ஆசிரியர்கள் பழகிறார்கள். அப்படி பழகுவது முக்கியம் என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள். அப்படி பழகலாமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலே உறவு முறை எவ்வாறு இருக்க வேண்டும்? அன்பு கட்டாயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர் என்பவர் எங்களுடைய தமிழர்களை பொறுத்தளவிலே நம்முடைய உறவுகளிலே ஒருவர். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ என்று நம்முடைய ஸ்லோகம் சொல்லுகிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்பது நம்முடைய வழக்கு. ஆகவே எப்படி ஒரு தாய் தந்தையோ அதுபோலத்தான் குருவும் நமக்கு ஒரு உறவு. ஆனால் உறவுகளுக்குள்ளே அன்பு என்பது எல்லாம் ஒரே விதமாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆசிரியன் என்றால் மாணவன் மனதிலே ஒரு மரியாதை வர வேண்டும். அது மிக அவசியம். மாணவனுக்கு மரியாதை வர வேண்டும், மாணவனுக்கு மரியாதை வரும்படியாக ஆசிரியன் இருக்க வேண்டும். இது ரெண்டும் முக்கியம். இன்றைக்கு
மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்கிறார்கள் இல்லை என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுக்கு ஆசிரியர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், மாணவர்களுக்கு மதிக்கத்தக்கதாக அவர்கள் நடந்து கொள்வதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், வயது வித்தியாசம் இந்த இதை வைத்துக்கொண்டு தாங்களும் இளைஞர்களாக தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும், அல்லது இந்த ஜெனரேஷன் கேப் என்கிறார்களே அது இல்லாமல் காட்ட வேண்டும் என்பதற்காக தோளிலே கை போடுகிறார்கள். அப்படி ஒரு ஆசிரியன் இருக்க முடியாது. நான் சொன்னது போல ஒரு நல்லாசிரியர் லட்சணத்தோடு இருந்தால் மாணவனுக்கு அந்த ஆசிரியனை கண்டவுடனே மரியாதையுடன் கூடிய அன்பு வர வேண்டும். அன்பு என்றால் ஏதோ சும்மா ஒரு சிநேக நிலை வருகிற அன்பு அல்ல, மரியாதையுடன் கூடிய அன்பு வர வேண்டும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே தேவன் என்று ஒரு பழைய ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தார், புகழ்பெற்ற எழுத்தாளர். அவர் ஒரு முறை அங்கே பேசியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. தங்களுடைய காலத்திலே தாங்கள் ஆசிரியரை கண்டால் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தோமானால் கீழே இறங்கி விடுவோம். அதற்கு பிறகு கொஞ்சம் காலம் போன பிறகு சைக்கிளில் ஓடியபடியே வணக்கம் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு நகைச்சுவையாளர். அவர் பிறகு சொன்னார், இப்பொழுது பழையபடி மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டால் சைக்கிளிலிருந்து இறங்குகிறார்கள் என்றார். ஒரு நிமிட இடைவெளி விட்டு சொன்னார், ஏன் இறங்குகிறார்கள் என்றார், நெருப்பட்டி கிடைக்குமோ என்று கேட்கிறார்கள் ஆசிரியனிடம். எதற்கு என்று உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு ஆசிரியர்கள் தாழ்ந்து போய்விட்டார்கள். அதற்காகத்தான் பழைய காலத்திலே ஆசிரியர்களுக்கான ஒரு உடை மரபை பேணினார்கள். உங்களுக்கு தெரியும், பழைய தலைப்பாகை கட்டிய ஆசிரியர்கள், இப்படி ஆசிரியர்களுக்கான ஒரு வேறுபாடு தெரிய வேண்டும். மாணவனை ஆசிரியனை கண்டால் மாணவனுக்கு ஒரு மரியாதை வர வேண்டும். அறிவோடும் அன்போடும் ஆற்றலோடும் இருந்தால் அந்த மரியாதை வரும். இதை நான் 100% நம்புகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறேன். இந்த கடற்கரையிலே சில நேரத்திலே வாக் போகிற தேவை வந்து நான் போவேன். அப்படி போனால் நாலந்து இளைஞர்கள் கூடியிருந்து சைக்கிள்லையும் அங்கேயும் இங்கேயுமா உட்கார்ந்து அவர்களுடைய பாணியிலே அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். நான் என்னுடைய பெருமைக்காக இதை சொல்லவில்லை, என்னுடைய தோற்றம், என்னை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டது. என்னை கண்டவுடனே அவர்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை, நான் அவருடைய ஆசிரியனும் அல்ல. என்னை கண்டவுடன் எழும்பி நிற்பார்கள். நான் அப்பொழுது நினைப்பேன், மாணவர்களுடைய மனதிலே மரியாதை இருக்கத்தான் செய்கிறது, அதை வாங்க தெரியவில்லை ஆசிரியர்களுக்கு. அறிவாலும் வளர்ந்து அன்பாலும் சிறந்து ஒழுக்கத்தோடும் இருந்தால் ஆசிரியமானவர் இடைவெளி வராது. அதுதான் இடைவெளி நீக்குதலே தவிர, இடைவெளி நீக்குவது என்பதை விட்டு சொல்லிவிட்டு மாணவன் தோளில் கை போடுவதோ அல்லது அவனோடு சேர்ந்து சில பிழையான பழக்கங்களை செய்வதோ அந்த இடைவெளி நீக்குவதாக ஆகாது என்று நினைக்கிறேன். ஒரு எண்ணப்பாங்கு இருக்கிறது ஐயா. சில வழிகளிலே பார்த்தால் சில ஆசிரியர்கள் நீங்கள் சொன்னது போல் மிக நெருக்கமாக மாணவர்களோடு பழகுவதன் மூலமாகத்தான் அந்த இடைவெளிகளை நிரப்புகிறார்கள் என்ற ஒரு எண்ணப்பாங்கு இருக்கிறது. ஆனால் அது அல்ல, உண்மையாகவே அந்த இடைவெளியை நிரப்புகின்ற முறை என்று சொன்னீர்கள். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, ஆசிரியர்கள் ஒரு ஆண் ஆசிரியராக இருந்தா என்ன, ஒரு பெண் ஆசிரியராக இருந்தா என்ன, தாங்கள் எவ்வாறு உடை அணிந்திருக்க வேண்டும் என்பது இந்த ஆசிரியத்துவத்தினுடைய பண்புக்கும் அவர்களுடைய உடை அணிதலுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், சில பாடசாலைகளில் நாங்கள் பார்த்திருப்போம், சில ஆசிரியர்கள் இது இந்த ஆடைகளை நீங்கள் அணிந்து வருவது நியாயமற்ற ஒரு முறையாக இருக்கிறது, இது கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கிறது, அல்லது இது கொஞ்சம் ஒழுக்க இனமாக இருக்கிறது என்று சில கண்டிப்புகளை அந்தந்த பாடசாலை சமூகம் ஆசிரியர்கள் மீது வைக்கின்ற பொழுது ஆசிரியர்களுக்கு ஒரு கோபம் வருகிறது. ஆகவே ஆசிரியர்கள் உணர்ந்து கொள்வதற்காக உங்களிடம் கேட்கின்றேன், ஒரு ஆடை எந்த அளவு ஆசிரியத்துவத்துக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது? எந்த ஒன்றுக்கும் அந்தந்த தொழிலுக்கேற்ற ஒரு யூனிஃபார்ம் வேண்டும் என்பதிலே யாரும் அதை மறக்க முடியாது, எல்லாருக்குமே சொல்லுகிறேன். அப்படி இருக்கிற பொழுது ஆசிரிய தொழிலுக்கு அந்த உடையினுடைய அவசியம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் சொல்லாமலே விளங்கிக் கொள்ளலாம். மாணவன் மதிக்கத்தக்க ஒரு உடை, அதுதான் முக்கியம். மாணவனுடைய மனதிலே ஒரு மதிப்பேற்பு, நான் சொன்னேனே ஆசிரியனை கண்டவுடனே மலை போல மலர் போல பார்க்கிற மாதிரியான ஒரு உடை ஆசிரியனுக்கு இருக்க வேண்டும். அது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய சீருடையாக இருந்தால் இன்னும் சிறப்பு. ஆசிரியன் எல்லா ஆசிரியர்களும் ஒரே ஒன்றாக தோன்றுவார்கள், அப்படி கொண்டு வருவது நல்லது. அந்த உடையை மறுக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. அதாவது அதை சில பேர் சொல்கிறார்கள், நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை இழக்க வேண்டுமா என்கிறார்கள். சிலவற்றை பெறுவதானால் சிலவற்றை இழந்துதான் ஆக வேண்டும். மாணவர்களுடைய மதிப்பை அன்பை கௌரவத்தை பெற வேண்டுமானால் எங்களுடைய சின்ன ஆசைகள் சிலவற்றை நாம் இழந்துதான் ஆக வேண்டும். ஒரு பெண் தாயாக வேண்டுமானால் 10 மாதம் கரு சுமக்க தயாராகத்தான் இருக்க வேண்டும். நான் என்னுடைய சுதந்திரம் போகும் என்று சொன்னால் அவள் தாயாக முடியாது. அதுபோலத்தான் ஒரு ஆசிரியன் மாணவர்களுடைய மதிப்பை பெற வேண்டுமானால் அதற்கு சிலவற்றை இழந்துதான் ஆக வேண்டும். அந்த இழப்பு என்பது தனி மனித இழப்பல்ல, அதனாலே அவன் பெறுவது இழப்பை விட அதிகம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கல்லூரிகளிலேயோ எங்கேயோ கட்டாயப்படுத்த வேண்டும்,
நாங்கள் மேற்கு நாடுகளை பார்த்துவிட்டு இந்த மனித சுதந்திரம் என்பதை அளவுக்கு அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தனி மனித சுதந்திரம் என்பதை ஒரு சமூகமான சிந்தனையிலே அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இன்றைக்கு மாணவர்களை ஆசிரியர்கள் தண்டிக்க முடியாது என்கிறார்கள். தண்டித்தால் ஆசிரியர்களை கொண்டு போய் மறியலிலே போட்டு விடுகிறார்கள். எனக்கு அது புரியவே இல்லை. மாணவன் ஆசிரியனை அடிக்காமல் ஒரு மாணவன் வகுப்பு நடத்த முடியுமா? ஏன்னா எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் 40 மாணவர்கள், 40 இடத்திலே இருந்து வருகிறவர்கள், 40 விதமானவர்கள் ஒரு வகுப்பிலே சந்திக்கப் போகிறார்கள். ஒருவன் செய்கிற குழப்படி மிச்ச 39 பேருடைய படிப்பை கெடுக்கும். அந்த நேரத்திலே ஆசிரியன் அவனை தண்டிக்காமல் எப்படி வைத்திருப்பது? எனக்கு அது புரியவே இல்லை. தண்டிக்காமல், தண்டிக்கக்கூடாது என்று சொல்லுகிற இந்த நாகரிக சட்டக்காரர்கள் ஆசிரியன் மாணவனை அடித்து விட்டால் அவனை தண்டிக்கிறார்கள். தண்டனை விழை என்றால் அந்த ஆசிரியனையும் தண்டிக்கக்கூடாது அல்லவா? ஆசிரியன் மாணவனை அடித்து விட்டால் அவனை தண்டிக்கிறாய். ஆகவே ஒரு ஆசிரியன் மாணவனை தண்டிப்பதிலே என்ன தவறு என்கின்ற அந்த தர்க்க விடயம் அவர் எனக்கு புரியவே இல்லை. மாணவன் பிழை செய்தால் ஆசிரியன் அடிக்கக்கூடாது, ஆனால் மாணவன் ஆசிரியன் பிழைவிட்டால் நீதிமன்றம் அடிக்கும் என்றால் ஏன் நீ அடிக்காமல் விடேன்? எல்லாரும் அப்படியே சுதந்திரமாக இருந்தால் காட்டு மிராண்டிகளாகத்தான் மாறுவோம். ஆனால் ஒன்றை அந்த நேரத்திலே சொல்லுகிறேன், தண்டிக்கிற உரிமை இருக்கிறது என்பதற்காக ஆசிரியர்கள் தங்களுடைய வக்கிரம் தீர்க்கிறவர்களாக மாறிவிடக்கூடாது. அந்த உரிமையை அப்படி பயன்படுத்தக்கூடாது. மாணவனை திருத்தி உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தண்டிக்கிற பொழுது அந்த தண்டனை ஏற்கப்படும். அதை ஏற்கக்கூடிய வகையிலே சமூகத்தை நாம் மாற்றியாக வேண்டும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கட்டாயமாக கண்டிக்க வேண்டும். ஒரு மாணவன் செய்கின்ற பிழை கிட்டத்தட்ட 40 பேருக்கு பாதிக்கிறதா இருந்தால் அவ்வப்போது கண்டிக்கத்தான், மாணவனுக்கு ஆசிரியர் கண்டிக்கத்தான் வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் ஒரு இப்பொழுது சமூகத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், சில ஆசிரியர்கள் கண்டிக்கின்ற அந்த போர்வையிலே மிக அதிகமாக தண்டனைகளை கொடுக்கிறார்கள். அது உடல் ரீதியான தாக்கங்களை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது மாணவர்களுக்கு. இரண்டாவது, சில வார்த்தை பிரயோகங்களை ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியிலே பயன்படுத்துகிறார்கள். அது மிக அதிக அளவிலே மனத்தாக்கத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. சில நேரங்களிலே பார்த்தால் ஆசிரியர்கள் மாணவர்களோடு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற நகைச்சுவையெல்லாம் கொஞ்சம் வயதுக்கு மீறிய நகைச்சுவைகளாக மாணவர்களுக்கு இருக்கிறதோ என்ற எண்ணப்பாங்கும் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு செயற்பாடுகள் வருகின்ற பொழுது அந்த இடத்திலே ஆசிரியத்துவத்துக்கு அவ்வப்போது கடிவாளம் போட வேண்டும் என்ற தேவை கல்வி சமூகத்துக்கு ஏற்படுவதாக உணர்கிறார்கள். அதற்கு காரணம், ஆசிரிய தொழிலையும் நாங்கள் மற்றைய தொழில்களிலே போல நினைத்து விட்டோம். அதனாலே தேர்விலே நாங்கள் தவறு செய்திருக்கிறோம். பொதுவாக சர்டிஃபிகேட்டை மட்டும் பார்த்து தொழிலுக்கு எடுப்பது என்பது போல ஆசிரிய தொழிலுக்கு எடுக்க முடியாது. அதற்குரிய பண்புள்ளவனைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கு ஜனநாயகம் என்று விரிந்த அந்த நிர்வாகத்திலே அது சாத்தியமில்லாமல் போய்விட்டது. அதனாலே சில கருப்பாடுகளும் உள்ளே நுழைந்து விட்டன. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன், அதாவது தங்களுடைய மனவக்கிரத்துக்கு மாணவர்களை தண்டிக்கிறவர்கள், மாணவர்களோடு பேசக்கூடாத வார்த்தைகள் பேசுகிறவர்கள், மாணவர்களை தவறாக பயன்படுத்துகிறவர்கள், இப்படி ஆசிரியர்கள் இருந்தால் மறு கேள்வி இல்லாமல் அவர்களை வேலைநிறுத்தம் செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று நினைக்கிறேன். ஐயா, ஆசிரியர்கள் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சில வேளைகளிலே பாடசாலையினுடைய அதிபர்கள் மாணவர்களுக்கு முன்னால் ஆசிரியர்களை கடிந்து கொட்டுகிறார்கள். ஆகவே நீங்கள் சொன்ன அந்த கௌரவம் மதிப்பு ஆசிரியர்கள் மீது மாணவர்களுக்கு குறைகிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதிபர்களாலே மட்டுமல்ல, இன்றைக்கு புது புது பதவிகளை நிர்ணயித்து விட்டார்கள். ஆசிரிய ஆலோசகர்கள் என்று வைக்கிறார்கள். அத்தகைய ஆசிரிய ஆலோசகர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து வகுப்பறைக்குள்ளே ஆசிரியருடைய அனுமதி இல்லாமல் நுழைகிறார்கள். இதெல்லாம் அடிப்படையிலே மிகப்பெரிய தவறு. ஒரு வகுப்பறையிலே ஆசிரியன்தான் தலைவன். வேறு யாராக இருந்தாலும் அவர் அதற்கு அடுத்ததுதான். அந்த வகுப்புக்குள்ளே நுழைவதானால் அதிபர் உள்ளிட்ட எவரானாலும் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும். அப்படி இல்லாமல் நுழைந்தால் மாணவனுக்கு ஆசிரியன் மேலான மதிப்பு குறைந்துவிடும். ஆகவே அந்த 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 முறைமையை நாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். ஒரு நல்ல அதிபர் ஆசிரியனுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டியவராக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சில அதிபர்களுக்கு இது தெரிவதில்லை. இன்றைக்கு எல்லா பதவியிலும் குழப்பம் வந்துவிட்டது. அதிபர்களுக்கு நான் படித்த யாழிந்து கல்லூரியிலே என் சபாரட்னம் என்று ஒரு பேரறிஞர் அதிபராக இருந்தார். எங்களுடைய கல்லூரியிலே இன்னொரு ஆசிரியர் இருந்தார், தமிழ் ஆசிரியர் வித்வான் கார்த்திகேசு என்று. பெரும் படிப்பாளி, ரொம்ப அமைதியானவர். அவருடைய பெருமை சொல்ல வேண்டுமானால் சொல்லுகிறேன், அவர் தன்னுடைய ஆசிரிய தொழிற்காலத்திலே அரை நாள் தான் லீவ் எடுத்திருக்கிறார். அந்த அரை நாள் லீவு எதற்கென்றால் தன் மனைவி இறந்ததற்கு.
மனைவி செத்த மனைவி இறந்ததுக்கு அந்த கொல்லி வைக்கிற நேரம் மட்டும் போய் கொல்லி வைத்து விட்டு வந்த ஆசிரியர். ஒரு முறை டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்தவர்கள் அந்த ஆசிரியருடைய பெருமை தெரியாமல் அந்த கூட்டம் நடக்கிற பொழுது, அதிபர் ஆசிரியர்களுக்கான கூட்டம் நடக்கிற பொழுது, அந்த வந்த கல்வி அதிகாரி இவரை ஏதோ தாழ்த்தி பேசின உடனே எங்களுடைய அந்த அதிபர் அன்றைக்கு எழுந்து அந்த கல்வி அதிகாரியை வாங்கு வாங்கன்று வாங்கினார். உனக்கு இவருடைய பெருமை தெரியுமா, இவர் யார் தெரியுமா, நீ ஒரு நாளிலே இவரை கணிக்க மாட்டாய், முதலிலே அவரிடம் மன்னிப்பு கேள் என்று கேட்க பண்ணினார். இதுதான் ஒரு காலத்து கல்வி நிர்வாகமாக இருந்தது. இப்போ என்ன ஆகிறது என்றால், நிர்வாகத்தில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று உயிர்பொருள்களோடு நிர்வகித்தல் செய்தல், ஒன்று ஃபைல்களோடு நிர்வகித்தல் செய்தல். இப்பொழுது ஃபைல்களோடு நிர்வகிக்கிறவர்கள் உயிர்பொருளோடு நிர்வகிக்கிறதுக்கு வந்துவிட்டார். சாதாரணமான ஃபைலை வைத்து நிர்வகிக்கிற நிர்வாகம் அல்ல பள்ளிக்கூட நிர்வாகம், உயிர்பொருளோடு செய்கிற நிர்வாகம். அங்கே முறைமைகள் இருக்க வேண்டும், வரிசை இருக்க வேண்டும், யார் முதல் யார் ரெண்டாவது என்ற வரிசை இருக்க வேண்டும். அதற்கு முதல் அதிபருக்கு அது தெரிய வேண்டும். பல அதிபர்கள் அந்த பதவிக்கு வருவதற்காக அவர் காலை இவர் கையை பிடித்து வந்து விடுகிறார்கள். பிறகு அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தனக்கு கீழே உள்ளவர்களை இழிவு செய்கிறார்கள். அந்த இழிவு என்பது மிகப்பெரிய குற்றம் என்று நான் கருதுகிறேன். ஒரு நல்ல ஆசிரியன் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு பிழையான ஆசிரியன் எவ்வாறான பண்புகளை வெளிப்படுத்துவான், அந்த நேரத்திலே ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையிலான தொடர்புகள் எந்த அளவில் இருக்கப்பட வேண்டும், அதே நேரத்திலே ஆசிரியனுடைய கௌரவம் பேணப்படக்கூடிய வகையிலே, மரியாதையை பேணக்கூடக்கூடிய வகையிலே அதிபர்களால் ஆசிரியர்கள் நடாத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய தினம் ஆசிரியத்துவம் என்ற ஒரு தலைப்பின் நாங்கள் பார்த்திருந்தோம். எங்களோடு இதுவரை நேரமும் பயணித்தவர் கம்பவாரதி ஈனா ஜெயராஜ் ஐயா அவர்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி.